மற்ற போ நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் கருப்பண்ணியப்பன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரைமி அப்பளம் வழங்கும் வாத்தமலாவா கோபரஸ்ட் பை லக்ஷ்மி செராமிக்ஸ் கம்ஃபர்ட் பார்ட்னர் ஆனந்த் பணியன் மற்றும் இன்னர்வேர் அசோசியேட் பார்ட்னர் லூயி மிட்டாய் அண்ட் ரொசாய் மற்றும் அர்ஷா டைல்ஸ் கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம எல்லாரும் கேட்ட ஒரு பழமொழியாக இருக்கும் தமிழர் வாழ்வு என்பது வேலை செய்வது பணம் சேர்ப்பது அதில் ஒரு வீடு கட்டுறது புள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது இதை தவிர வேறு எந்த சிந்தனை வேறு செலவுக்கு வந்து ஒரு சுற்றுலா போடுறதோ ஊர் சுற்றுவதோ நண்பர்களை செலவழிப்பதோ பொது தர்மகாரியங்களை செலவழிப்பதோ எல்லாமே இது ரெண்டுக்கு அப்புறம் தான் அதுவும் குறிப்பாக கல்யாணம் பண்ண ஒருத்தருக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா பொம்பளை பிள்ளையை வச்சுருக்க கல்யாணத்துக்கு பணம் சேர்க்காம இவ்வளோ பணத்தை செலவழிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லியே எதற்காகவும் பணம் செலவழிக்க விடாமல் அனுபவிக்க விடாமல் வச்சுருப்பாங்க ஆடம்பரமாக நடத்தி அதன் பிறகு அந்த கடனை பல நாள் கட்டிக்கிட்டே இருந்தவன் பல பேர் இருக்காங்க அந்த நாட்டில் ஆனால் பணம் இருக்க ஒருத்தர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இல்லை திருமணம் என்பது ஒரு முறை எல்லா உறவுகளையும் கூட்டி எல்லோரும் கூடி இன்பமாக இருக்கக்கான ஒரே ஒரு நிகழ்வு அதில் போய் நம்ம சிக்கனம் பண்ண வேண்டாம் எல்லோரும் நல்லா செலவழித்து சொல்லுவோம் இருந்துட்டு போகிறோம் இருக்குல்ல பணம் இருக்கத்தான் செலவு நான் கணந்து வாங்கியா பண்ணுறேன் நான் சின்ன வயசுலேயும் சேர்த்து தான் அப்படின்னு நினச்சி ஆடம்பரமாக திருமணம் செலவு இது சரின்னு நினைக்கிற ஒரு சாராக இருக்காங்க இன்னொரு சாரார் அந்த பணத்தை ஏன் அப்படி செலவழிக்கணும் நம்ம சிக்கனமாக செலவு பண்ணி திருமணத்தை எளிமையாக நடத்தி அந்த பணத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்தா வாழ்நாள் முழுக்க பிள்ளை அந்த பணத்தை வச்சுக்கோம் அப்படி இரு சாரார் இருக்கும்போது இன்றைக்கி நீங்க நம்ம வாத்தமிழாவில் பேச நினைத்தது திருமணத்தை வந்து ஆடம்பரமாக செலவு செய்து நடத்தலாம் அப்படின்னு சொல்ற ஒரு சாராரும் இல்லை அது அவசியம் இல்லை மிக எளிமையாக நடத்தணும்னு சொல்ற மறுசாராரம்னு கூட்டிருக்கோம் உங்களுடைய திருமணம் எவ்வளோ ஒரு ரூபாய் செலவழித்து நடத்துனீங்க ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் ரூபா ஓகே ரெண்டாயிரத்தி இருபதில் என் பையனுக்கு ஐம்பது லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சுத்தமாக எக்ஸாக்டா எழுதி வச்சிருக்கேன் சார் என்னுடைய மேரேஜ் வந்து நைன் லேக்ஸ் சார் நைன் லேக்ஸ் செலவு ஃப்ரீயாக செலவாக வச்சிருக்கீங்க ஓகே ரெண்டாயிரத்தி

என்னுடைய ஒரே மகளுடைய திருமணம் ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது லட்சத்துக்குள்ளே செலவு பண்ணியிருக்கோம் சார் முப்பத்தஞ்சு நாற்பது செலவு பண்ணியிருப்பீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் வந்து திருமணத்திற்கு செலவு செய்யலாம்னு நினைச்சவங்க நீங்கள் திருமணத்துக்கு செலவு செய்யக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க இல்லையா ரொம்ப எளிமையான நடத்தலாம் போதும் திருமணத்தை உங்களுடைய திருமணத்துக்கு வீட்டு விழாவுக்கு எவ்வளோ செலவானுச்சு சார் என்னோட மேரேஜ்க்கு வந்து ஃபைவ் லேக்ஸ் தான் செலவாச்சு ஃபைவ் லேக்ஸ்க்குள்ள ஓகே நான் மருத்துவராக இருக்கேன் என்னுடைய திருமணம் ஆகி ஒரு வருடம் ஆகும் போகுது எனக்கு வந்து பதினஞ்சாயிரூபா எஸ்டிமேட் போட்டேன் பதினேழாயிரம் ரூபா செலவு பண்ணேன் திருமணத்துக்கு பண்டிகை ஆமா என்னோட கல்யாணத்துக்கு தாலி பட்டு சேலை இது ரெண்டும் சேர்த்து மொத்தமா ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு ஆச்சு அவ்வளோதான் பெரிய செலவுலாம் ஒண்ணும் இல்ல சொந்த பந்தங்கள் எல்லாம் குலதெய்வம் கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவ்வளவுதான் ஓகே என்னோட திருமணத்துக்கு சார் ஜுவல்ஸ் இல்லாம திருமண செலவு மட்டும் நான் ஒன்றரை லட்ச ரூபாயில முடிச்சிட்டேன் ஒன்றை லட்ச ரூபா ஆமா சார் ஓகே சார் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கல்யாணம் சார் மேக்ஸ் வாத்தியார் சார் அவனுக்கு கல்யாணம் கூட்டல் பெருக்கள் வகுத்தல்னு போட்டு முப்பதாயிரத்துல பண்ணிட்டான் சார் ஒரு எக்கனாமிக்ஸ் வாத்தியாருங்க சார் அவன் வந்து எக்கனாமிக்ஸ் பத்திரிக்கை கூட அடிக்கலைங்க சார் மேரேஜ் மட்டும் ஒரு பதினஞ்சாயிரத்தில் பண்ணி முடிச்சுட்டாங்க சார் அதே மாதிரி ஒரு என்ஜினியரிங் சார் அவனும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கோயில்ல மட்டும் கல்யாணம் பண்ணிணேன் இவங்க மூணு பேரோட கல்யாண செலவு டோட்டலாக ஒன் லேக் ஆச்சு எனக்கு ஒரு முப்பதாயிரம் ஆச்சு சார் முப்பதாயிரம் நீ எல்லாம் சேர்த்து ஒரு கேங்காய் சுற்றுலா அப்படியே இல்லைங்க சார் கணக்கு போட்டு வாழணும் இல்லை சார் இப்போ எங்க பாப்பாக்கு சேர்த்து வச்சிருக்கிறேன் ஆனால் செலவழிக்கும் எனக்கு பிடிக்கல சேர்த்தது எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கீங்க ஒரு பதினஞ்சு லட்சம் வச்சிருக்கிறேன்

ஏன் நடக்காது வச்சு சொந்த ஊர்ல கோவில் வச்சு கரலாம் இன்னும் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போடலாம் எங்கள் கிராமத்தில் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு ஊர்கள் இருக்குது ஆயிரம் பத்திரிக்கை அடிப்போம் மூணு பேளை சாப்பாடு போடுவோம் ஆனால் வந்து அந்த காலத்தில் ஒரு லட்சம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கல்யாணம் நடந்துச்சு ஒரு லட்சம் இப்போ அது பத்து லட்சம் ஆண்கள் கல்யாணமா இருந்தா பெண்கள் கல்யாணமா இருந்தா அதுவே டபுள் இருபது லட்சம் இது வந்து ஊர் கட்டுப்பாடு மாதிரி நடந்துருக்கீங்களா ஆமாம் அங்கே வந்து கட்டுப்பாடாகவே வந்து எல்லாரும் பேஸ்டான செலவு செலவழிக்கக்கூடாது சார் ரீசெண்டாக என்னோட வெட்டிங் ஃபெப்ல நடந்துச்சு ஸோ இந்த ஜென்ரேஷனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லான்ல வெட்டிங் வச்சுருந்தோம் ஓகே ரெண்டாவது வந்து கான்சன்ட்ரேட் பண்ணது கேட்ரிங்கில் ஸோ கேட்ரிங் வந்து எனக்கு என்ன பிளான் இருந்துச்சுன்னா சவுத் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டோட ஃபுட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னோட வெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிஷஸ் இருந்துச்சு

ஸ்வீட்ஸில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் போட்டிருக்காங்க சார் அப்புறம் சிப்ஸ் வெரைட்டிஸ் ரோட்டி அண்ட் அந்த சப்ஜி அப்புறம் பிரியாணி வெரைட்டிஸ் பிரியாணியில் வந்து ஜாக் ஃப்ரூட்ஸு பிரியாணி பலாக்காய் பிரியாணி அப்புறம் வாங்கி பாத் அதில் கர்நாடகா டிஷ்ஷஸ் அதுக்கப்புறம் புதினா ரைஸ் பிசிபலாபாத் பாத் வத்த குழம்பு ரைஸ் சைனீஸ் ஐட்டம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வெரைட்டிஸ் ஆஃப் டிஃபரெண்ட் நூடுல்ஸ் சைனீஸ் இது நாலு ஸ்டேட் சவுத் ஆர் எங்க வருது அது அவுட் அது தனியா அது தனியா ஓ இந்தியா விட்டு வெளியாது சோ கொஞ்சம் கான்டினென்டல் கொண்டு வரணும் ஏனா சைனீஸ் நூடுல்ஸ் எல்லாம் நம்ம தமிழ்ல சாப்பிட முடியாது அதனால இப்போ எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா சார் ஓகே சைனீஸ்ல என்னென்ன சைனீஸ் வந்து ஹில்டன் நூடுல்ஸ் சோ ஃபேமஸ் லே ஹில்டன் நூடுல்ஸ் அண்ட் இந்தோ சைனீஸ் நூடுல்ஸ் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பேபி கார்ன் மஞ்சூரியன் ஃப்ரைட் இட்லி மஞ்சூரியன் அப்புறம் அந்த இன்டர்நேஷனல் காண்டினென்டல் கொஞ்சம் ஆட் பண்ணிருந்தோம் அதுல வந்து சீசி மஷ்ரூம் பீசா பீசா வெரைட்டிஸ்லாம் சவுத் இந்தியன் சாப்பாடு சொல்லி மெதுவா சைனீஸ் சேத்திங்க சைனீஸ் சேர்த்து சரி பரவாயில்ல ஏசி நின்னுக்கிட்டதாய் இப்ப அதுக்குள்ள கொஞ்சம் பீட்சாவை சேக்கறீங்க இத்தாலியன் அது ஓகே வந்து பாத்தீங்கன்னா நாங்க இப்போ இருக்காங்க அப்படின்னா கெஸ்ட் எல்லாம் அவங்களுக்கு வந்து பிளேஸக்கே வந்து சர்வ் பண்ற மாதிரி ஓகே இப்படி மொத்தமா நம்பர் எத்தனை இந்த பக்கம் இருக்கு அடுத்து இதான் கடைசியில் நான் எத்தனை பக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு தொகுதிக்கு ஒன்று கணக்கா தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு சாப்பாடா இப்போ திருமணத்தை இவர்கள் விமர்சையாக நடத்தியவர்கள் சொல்கிறாங்கல்ல உங்களுடைய எளிய திருமணத்தில் உணவு என்னவாக இருந்தது எங்கள் திருமணம் ஒரு இரநூறு பேரை கூப்பிட்டு பண்ணியிருந்தோம் மொட்டை மாட்டியில தான் பந்தல் போட்டு பிளான் பண்ணியாச்சு சமையல் வந்து பொருட்கள் வாங்கி கொடுத்து இந்த வருஷம் நடந்துச்சு கல்யாணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்பதான் இருபத்தி ரெண்டு மணி இருநூறு பேருக்கு சாப்பாடு செலவு பதினேழு தான் சார் பதிக்காயிரம் பதினாயிரம் ஆயிருமே செலவே அந்த பொருள் வாங்கினது பந்தல் போட்டது அந்த பதினேழாயிரம் ரூபா ஆச்சு ஸோ அந்த பிரியாணி ஒரே டிஷ் தான் வெஜ் பிரியாணி நான்வெஜ் பிரியாணின்றதுக்கு செஞ்சுட்டு ரைத்தா ஒரு சின்ன கிரேவி மாதிரி செஞ்சாச்சு அவ்வளோதான் எங்களோட ஃபுட்டு வாய்ப்பே கிடையாது சார் பதினேழாயிரம் ரூபாய்க்கு நீங்க இருநூறு பேருக்கு சாப்பாடு போட வாய்ப்பே கிடையாது மேடம்

சா உணவு என்னவாக இருந்தது கோவிலில் கல்யாணம் பண்ணோம் பக்கத்தில் கடை கடையில் சாப்பாடு நூறு நூற்றி பத்து பேர் தான் வந்தாங்க எங்களுடைய சாப்பாடு செலவே பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா தான் என்ன பண்ணீங்க சாப்பாடு என்ன பண்ணீங்க தோசை இட்லி பொங்கல் ஓகே அவ்வளோதான் சாப்பாடு கொடுத்த கல்யாணத்துக்கு எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டு போனாங்க அங்கே அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா எங்களுடைய அன்பை தான் அவங்க எதிர்பார்த்தாங்க வந்தவங்க நம்ம பேசணும்னாவே போதும் சொல்லக்கூடாது ஊரில் வந்து பத்து பேர் நூறு பேர் கூப்பிட்டு வரவங்களாம் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா உட்காருங்க 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 அப்படி கேட்டு பேசுகிறது தான் பூர்வ பணம் கூட என்ன சொல்லுவோம் இப்போ கல்யாணத்துக்கு அங்கேருந்து கிளம்பி திருச்சிலேருந்து போகிறோம் நம்மளை வர வாங்க வாங்கன்னு கும்பிட்டு உட்கார வச்சு விட்டு அயம்பாடுக்கு போயிட்டான் கடையில் சாப்பாடு போனால் ஒரு இட்லி ஊட்டம் அதிகமாக கூடும்போது கண்டிப்பாக கவனிக்க முடியாது நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறது கல்யாண வீட்டுக்காரனோட பேசுகிறதுக்கு இல்லை கல்யாண வீட்டுக்காரனோட எல்லாரும் பேசவே முடியாது கண்டிப்பாக திருமணத்துக்கு போகிறது உங்க திருமணத்துக்கு உங்களை போல வந்துருக்கிற இன்னொருத்தரோட பேசுறதுக்கு கண்டிப்பாங்க அப்படிங்கும்போது போது வந்து நம்ம நேரடியாக கவனிக்கிறாங்க நேரடியாக கவனிக்கிறாங்கன்னு இந்த அம்மா இந்த அம்மா கல்யாணம் எடுத்துகிறாங்க நேரடியாக வரவங்களாம் இவங்களே பார்க்க போறாங்க பார்க்க போறது இல்லை இவங்களை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் இவங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இவங்களுடைய இன்னொரு அத்தை வந்திருப்பாங்க அந்த அத்தையோட உட்காந்து பேசுறது தான் போறாங்க கண்டிப்பா அப்படியும் நீ பத்தாம் புதுவில் வந்து யாரையுமே கவனிக்க முடியாது எல்லாம் கைவிட இந்த கல்யாண வீட்லயும் எந்த விசேஷத்துலயும் எந்த மாநாட்டிலையும் யாரும் யாரையும் கவனிக்க முடியாது ஆடம்பர திருமணத்தில கவனிப்புன்றது குறைவுங்க யாரு கிடையாது ஓகே கண்டிப்பா இருங்க 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 திருமணத்தை ஆடம்பரமாக நடத்தியது வகையில் இதற்கு நான் ரொம்ப அதிகமா செலவு செஞ்சப்படாது சொல்லுவீங்க ட்ரெஸ் கோடுன்னு ஒன்னு கொடுத்துடுவேன் சார் ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் எங்கள் ஓன் த லைக் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்னால் இந்த ஃபேமிலிக்கே ஒரு ட்ரெஸ் கோட் கொடுத்தோம் ஸோ எல்லோரும் அந்த ப்ரைட் அண்ட் ப்ரைட் குரூமுக்கு மேட்சாக வரா மாதிரி அந்த என்டயர் ஃபேமிலி தெரிகிற மாதிரி ட்ரெஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் என் டாட்டருக்கு ப்ளூ சூஸ் பண்ணியிருந்தோன்னா என்டையர் ஃபேமிலிக்குமே அந்த ப்ளூ கலர் தான் அவங்க அந்த மீன் சாரியாக இருக்கட்டும் இது வேறு எதாவது ஃபுல் ஃப்ராக் எதுவாக இருந்தாலும் அது என் அதாவது ரொம்ப க்ளோஸ் மேட்சிங் அது டிஃபரண்டாவே தெரியாது அந்த கலர் প্যাலட்ல ஆமா அதே மாதிரி சரி அந்த உடைகளுக்கு எவ்வளவு செலவானுச்சு Dress க்கு மட்டும் மூர் தென் 3 to 4 lakhs ஆச்சு சார் சரி அது இல்லாம அவங்களை இன்வைட் பண்ணும்போது எங்களால முடிஞ்சது வந்து நாங்க ஒரு 10000 அப்படி பத்திரிக்கை வைக்கும் போது கொடுத்தோம் இதுல ரொம்ப ஸ்பென்ட் பண்ணாத ஒரு இடம் இதுன்னா கிராண்டனஸ்ல பத்திரிக்கை பத்திரிக்கை கொடுக்கும்போது பணம் கொடுத்துருவீங்களா பணம் கொடுத்து இதைக்கு Dress அவங்களுக்கு Dress குடுத்துருவோம் பட் அவங்க பசங்களுக்குலாம் நாங்க வாங்கிட்டோம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம் அதெல்லாம் ரொம்ப எக்ஸாக்ட் நீ எவ்வளவு பேர் அப்படி நெருக்கமா அந்த சொந்தம் எவ்வளவு பேரு என்னோட கூட அவங்க ஃபைவ் சிஸ்டர்ஸ் சரி என் ஹஸ்பண்டோட பிரதர்னா அவங்க அவங்க சைடுல ஒரே ஒரு பிரதர் அதனால அவங்க ஃபேமிலி இவங்களுக்கு விழுந்து அந்த பத்தாயிரம் அடுத்த சுத்தத்துக்குலாம் அது கிடையாது அது கொஞ்சம் தூரத்து ரிலேட்டிவ்க்குலாம் கொடுத்தோம் நாங்கள் என்னோட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற கலீக்ஸ்க்குலாம் நான் ரொம்ப அவங்களுக்கு ஒரு ஒரு பத்து பேருக்கு அது கொடுத்தேன் கலீக்ஸ்க்கு ஃபுல்லா பேண்ட் ஷர்ட் அந்த மாதிரி சாரீ அந்த மாதிரி எடுத்தோம் அதுவுமே இந்த கணக்கு நாலு வந்துச்சோமா அதை தான் சார் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சொல்கிறாரு அது இல்லாம பாத் நீங்க என்ன கணக்கு இல்லை ரொம்ப கரெக்டாக போய் பார்த்துங்க நீங்க வந்து மொத்தமாக ட்ரெஸ்ஸுக்கு மூணு லட்ச ரூபா ஆச்சு அப்புறம் பொண்ணுக்கு வந்து ஜாக்கெட்டு தச்ச வகையில் மட்டும் ஒரு லட்ச ரூபாங்க அப்புறம் பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்தேன் ஆஃபீஸில் பத்து பேர் கொடுத்தேன் என் கூட போறது தங்கச்சி அஞ்சு ஆறு பேர் பத்து குடும்பம் அதுக்குள்ள கொடுத்தேன் மாப்பிள்ள என் வீட்டுக்காரர் குடும்பம் பத்து பேர் கொடுத்தேன்னு நீங்க சொல்ற லிஸ்டே ஐம்பது பேர் வந்துருச்சு அதுக்கு பத்தாயிரம் கணக்கே அஞ்சு லட்ச ரூபாச்சு ரவுக்கு ஒரு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா அது மிச்சம் எங்க ஃபேமிலிக்கு வரைக்கும் வகையில ஒரு ஏழு லட்ச லட்ச ரூபாய் செலவாக இருக்கும் அது தெரியணும்னு கூட வரும் ஆனா கொஞ்சமா அது நெருக்கி சொல்லுங்க நீங்க எய்தா புல ஒரு பதினேழாயிரம் ரூபாய்க்கு வந்து சாப்பாடு பண்ணோம்னா அதே படி ரூபாய் பண்ணுவீங்க அப்படிங்கிறீங்க ஆனா ஆளுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் ட்ரெஸ்ஸு குடுத்தேங்கிறீங்க ஆனா குடும்பம் மூணு லட்ச ரூபா இருக்கீங்க ஒரு ஏழு லட்ச ரூபா ட்ரெஸ் ஆயிடுச்சு எங்க ஃபேமிலிக்கு நான் மூணு லட்சம் அதாவது என் சிஸ்டர்ஸ் அது மாதிரி தான் நான் எல்லாம் ஓகே வேற வேற யாரு திருமணத்தை விமர்சனம் நடத்துவதற்கு இதெல்லாம் செலவு சார் என்னோட மேரேஜில் வந்துட்டு காஸ்டியூம்ஸ் ஜுவல்ஸ்க்கெலாம் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன் சார் சொர்க்கத்துல தான் மேரேஜ் நடக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு நாங்கள் செட்டில் சொர்க்கத்தையே கொண்டு வந்தோம் சார் எங்கள் செட்டில் அது அதுக்கு எவ்வளோ ஆச்சு அந்த அலங்காரத்துக்கு சார் டுவெல் லேக்ஸ்க்கு மேலே வந்துச்சு சார் அந்த செட்டு மட்டும் போடுறதுக்கு மட்டும் சார் பன்னெண்டு லட்சத்துக்கு மட்டும் அந்த சொர்க்கத்தை நாங்கள் அந்த இடத்துல கொண்டு வந்து அந்த போட்டோஸ் எல்லாம் எடுக்க அது வேற போட்டோஸ் அந்த வீடியோ அதெல்லாம் வேற சார் அதெல்லாம் சொர்க்க கணக்கில் வராதுல்ல சொர்க்கத்துல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த சொர்க்கமே இருந்தது சார் அங்க இன்னுமும் அந்த மெமரிஸ் வந்து என்னால மறக்கவே முடியாது நான் எடுத்து பார்ப்பேன் என்னோட பேபி எடுத்து பார்ப்பாங்க சோ ரொம்ப அது லவ்லியான மூலியான ஒரு வரைக்கும் திருமணம் சொர்க்கத்துல நினைச்சு பண்றது ஆமா சார் அதான் உண்மை அவங்க என்னைக்கா இருந்தாலும் அந்த ஒரு டாட் ஏமாற்றத்துல இருக்கலாம் ஓகே என் வீட்டு திருமணத்தை விமர்சனம் நடத்திருக்கு இதுக்கெல்லாம் செலவு இதெல்லாம் சொல்லுவேன் சார் டூ தௌசண்ட் ஃபோர்டினில் மேரேஜ் நடந்தது சார் அந்த டைமில் கரிஷ்மா அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்பம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது ஸோ அது வந்து அந்த ஆல்பத்துக்கு மட்டும் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து செலவு பண்ணேன் சார் சாப்பாட்டு செலவில் தங்கத்தட்டில் சாப்பாடு போட்டு பார்த்துருப்பீங்க இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த விஷயத்தை நான் அக்கா பொண்ணுக்கு பண்ணோம்

ஐயாயிரம் பேரை கூப்பிட்றாங்கன்னு சொன்னால் ஐயாயிரம் பேரத்தில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பேர் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம பையனுக்கு இப்படி ஒரு கல்யாணம் பண்ணணுங்க நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனால் எதுக்காக உட்கார்ந்துருக்காங்க பாருங்க அவங்க வீட்டு விசேஷங்களுக்கு போனவங்களுக்கு யாருக்குமே எளிமையா பண்ணிருக்காங்க நீங்க சொல்லுங்க முப்பத்தெட்டு லட்ச ரூபாய் சீர் பண்ணு சொன்னீங்களே வேற என்ன செய்ய அதுதான் சார் எல்லாமே வந்து குதிரை யானை ரெண்டு யானை அந்த வரவேற்பு வந்து இன்னைக்கு பொம்மை யானை வச்சு மெட்ராஸில் சில இடங்களை நம்ம பார்க்குறோம் யானை கொண்டு வந்தால் பண்ண முடியாதுன்ட்டு அதுபோக சண்டை மேளத்திலேருந்து கேரளா ஒரு சண்டை மேளம் பறை கிட்டத்தட்ட மண்டபத்தோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டில் ஒரு முன்னூறு அடி என்ட்ரன்ஸ் இருக்கும் அந்த முன்னூறு அடி என்ட்ரன்ஸ் இருந்து ரிசப்ஷன் கேர்ள்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கேட்ரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து டீ கடையிலிருந்து அனைத்தும் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த விளையாடுறது குழந்தைங்க பொழுதுபோக்கு ஐட்டங்கள் கிட்டத்தட்ட ஜம்பிங் பெட்டு என்ன வேணுமோ பார்க் எப்படியோ ஒரு பார்க்கே உள்ளே கொண்டு வந்தோம் ஏன் இதை சொல்ல வர்றேன்னா இந்த நாடு வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு விஷயத்தையும் கிராண்டாக பண்ணால் மட்டும்தான் வளர்ச்சி அடைய முடியும் ஏன்னா அதுதான் வந்து வளர்ச்சி பாதை நோக்கு இது வந்து காசு இருக்கிறவங்க பண்ணணும் இல்லாதவங்க கடனை வாங்கி பண்ண சொல்லலை நான் இருக்கிறவங்களையும் சேர்ந்து ஆடம்பரமாக பண்ண வேண்டாம்னா இது என்ன நியாயம் எளிமை எளிமின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே இப்போ நீங்கள் உள்ளே உட்காந்துருக்கிறீங்க அத்தனை பேரும் ஒரு ஒரு கல்யாணத்துக்கும் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் இப்போ அந்த பொண்ணு டாக்டர் மாவும் பதினேழாயிரரூபாய்க்கு பண்ணுன்னு சொல்கிறீங்க இப்பவும் சொல்கிறேன் நான் வாழ்த்துறேன் கண்டிப்பாக என்னுடைய உங்களுக்கு ப்ளஸ்ஸிங் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் ஒரு ஒரு கல்யாணத்துக்குள்ளே போகும்போதும் உங்கள் அடி மனசில் இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நம்மளால் பண்ண முடியலேன்னு ஏற்க கண்டிப்பாக இருக்கும் இந்த உண்மையை நீங்கள் ஒத்துக்கணும் ஆனால் நீங்கள் காசு ஒரு அம்மா சொன்னாங்க ஒரு ரூபா கூட செலவு பண்ண மாட்டேன் பதினஞ்சு லட்ச ரூபா என் பொண்ணுக்கு நான் கொடுக்குறேன்ட்டு நீங்கள் பதினஞ்சு லட்சம் இல்லை இருபது லட்சமாக கூட கொடுங்க உங்கள் பொண்ணு வச்சுருக்கட்டும் இதனால வளர்ச்சி என்னன்னு கேட்குறேன் உங்கள்கிட்ட இருந்து நூறுரூவா வெளியில் வந்தால் தான் பத்து பேர் பொழைப்பான் பத்து பேர் இது விசேஷத்தை பண்ண முடியும் ஒரு பிள்ளேடிலிருந்து ஃப்ளைட் வரைக்கும் திருமணத்தால நிச்சயிக்கப்பட்டது நல்லா தெரிஞ்சுக்கு ஆப்போசிட்ல என் ஹஸ்பண்ட் இருக்காரு அவர் சொன்னார் ரெண்டரை லட்ச ரூபாய் செலவு பண்ணி நான் கரிஷ்மா ஆல்பம் போட்டேன்னு சொன்னாரு அந்த ஆல்பம் இன்னும் எங்க வீட்டு பீரோல தூங்கிட்டு தான் இருக்குது ஒரு நாள் எடுத்து பார்த்தாங்க எல்லாரும் வந்தவங்க அவ்வளவுதான் தூங்கிட்டு தான் இருக்குது இருங்க அது அந்த அந்த ரெண்டரை லட்ச ரூபாய் கரிஷ்மா நீங்க நீங்க தான் அந்த கரிஷ்மாவா நான் ஒரு ஆச்சரியம் தேவை பாருங்க அந்த ரெண்டரை லட்ச ரூபாய் செலவு பண்ணி பண்ணார் பாத்தீங்களா கரிஷ்மா ஆல்பத்துக்கு ரெண்டரை லட்ச ரூபாய் செலவு பண்ணார்ல கல்யாணம் எதுக்கு பண்ணாரு என்னையும் சந்தோஷமா வச்சிருக்கணும் பண்ணாரு அடுத்த நாள்

டூர் அந்த ரெண்டு அட்லீஸ்ட் ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கா எடுத்து வச்சிருந்தாருன்னா சரிங்களா நீ ஊருக்காக பண்ணு பெருமைக்காக பண்ணு யாருக்காக பண்ணு அது நீ உன்னோட இஷ்டம் ஓகேவா என்னோட இஷ்டம் என்ன நான் ஆயிரம் கனவோட வரேன்

அந்த கல்யாணத்தில் ஆரம்பிச்சிரு பாருங்க லோன் பே இஎம்ஐ அடைக்கிறது இன்ன வரைக்கும் அதை டாப் அப் பண்ணி டாப் அப் பண்ணி அடைக்கிறாரு ஏனா கல்யாணம் ஆகி ஒரு 5 5 இயர்ஸ் அந்த இஎம்ஐ போச்சு அதுக்கு இடையில நடந்த செலவுகள் டெலிவரி அது இது நிறைய வந்து அதுக்காக லோன் எடுத்தா லோன் எடுத்தா டாப் அப் பண்ணா டாப் அப் அதை இன்னும் சொல்லுவேன் உன் கல்யாணத்துல வாங்குன கடனை உன் புள்ளைங்க கல்யாணம் வரைக்கும் நீ கட்டிட்டே தான் இருப்ப அப்படினு அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்கிறார் பாருங்க அதுக்கு ஒரு பதில் ஒன்று சொல்வாரு ஆமா என் கல்யாணத்துல நான் கடன் வாங்கினதான் அந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சுருப்பாரு சார் கண்டாவி கண்டாவி எனக்கு அந்த கரிஷ்மா போட்டோ அதை வந்து பெட்ரூம்ல இங்கே பாரு

கல்யாணத்தை மட்டும் ஊரை கூட்டி ஊரில் இருக்கிறவங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்பட்டாங்களா எல்லாம் தெரியுது எத்தனை பேர் வயிறுஞ்சாங்களோ எத்தனை பேர் சந்தோஷப்படுறோம் அது நம்மளுக்கு தெரியாது ஏன்னா இவர் அவ்வளோதான் நம்மளா நம்ம மேலே அன்பாக இருக்கிறவங்கள மட்டும் இவர் கான்சென்ட்ரேட் பண்ணி கூப்பிடல ஊரில் இருக்கிற அத்தனை பேர் என்னை பார்த்து பெரும் பண்ணுண்டா எல்லாம் என்னடா சொன்னீங்க இவங்க இவ்வளோ தானே அப்படியெல்லாம் சொன்னீங்களா இவெல்லாம் மூக்கு மேலே வர அவன் மூக்கு மேலே வரல வச்சான் நீ எங்கே வரல வச்ச கடைசியில் என்னாச்சு உனக்கு நீ கை கணத்தில் கையை கொடுத்தேன்னு உட்காண்டிருக்க அத்தியாவசிய விஷயத்துக்கு பண்ணலாம் என்னை கேட்ட ஆடம்பரத்துக்கு பண்ணிட்டு வாழ்க்கை ஃபுல்லா சார் அந்த ஒரு தருணத்தை தருணங்கிறது ஓகே சார் இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஹனிமூன் போகிறது எல்லாம் பிளான் பண்ணி தான் சார் நான் கல்யாணத்தையே அப்படி பண்ணும் பண்ணணும் அப்படின்னு நினச்சுவேன் ஹனிமூனை இன்னும் எப்படி பண்ணணும்னால நினச்சிருப்பேன் அதை தான் நான் சொல்கிறேன் கல்யாணத்தில் அடி வாங்குதுன்னு தெரியுதுல்ல எதுக்கு அதை பண்ணுறீங்க எதுக்கு அவ்வளோ ஆடம்பரம் எதுக்கு எங்கேயோ எந்த ஒரு சொந்த இருக்குல்ல அவங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறாரு அவங்களா அவங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறாரு அதே அது கல்யாணத்துக்கு ஒரு ட்ரெஸ் நிச்சயத்துக்கு ஒரு ட்ரெஸ் வந்தவங்க போனவங்க அவன் இவன் கல்யாண வாழ்க்கையில் ஒரு தடவை தானே கல்யாண வாழ்க்கையில் எங்கிட்ட ஃபோன் பேசும்போதுல ஆ அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கேன் எதுக்கு உங்களுக்கு ஏய் கல்யாணம் ஒரு தடவை தானே பண்றோம் உங்களுக்கு எல்லாம் எடுக்கணும் இல்ல அதுதான் இங்கெல்லாம் முறை அப்படிதான் அப்படிதான் ஏ அதே ஊர் தான் நானும் என்ன முறை எனக்கு தெரியாதா சிக்கனமாக பண்ணணும்னு நினச்சிருந்தா தாராளமாக அந்த கல்யாணத்தை சுருக்கி பண்ணிட்டு லைஃப்பில் அதுக்கப்புறம் என்னென்னலாம் ஈவெண்ட்ஸ் வந்தது என்னோடய கல்யாண நாள் வந்தது டெலிவரி வந்தது அதுக்கப்புறம் ஹனிமூன் போய் மெயின் ஹனிமூன் தான் அதையே மிஸ் பண்ணி ஆமாம் கல்யாண நாள் வந்தது ரெண்டு குழந்தைங்க குழந்தைங்களோட பர்த்டே வந்தது எவ்வளோ கிராண்டாக பண்ணியிருந்திருக்கலாம் அதுவும் கிராண்டு தேவை கிடையாது சொல்றேன் அப்படி இவர் நினைச்சிருந்தாருன்னா அதை கொஞ்சம் சுருக்கி பண்ணிது இதெல்லாம் பண்ணி இவர் என்ன நினச்சிட்டாரு கல்யாணம் மட்டும் பெருமையா பண்ணுனா போதும் அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாம் என்ன நடந்தது இஎம்ஐ தான் நடந்துட்டு இருக்குது இன்ன வரைக்கும் அதுதான் நடந்துட்டு எவ்வளவு செலவு சார் கல்யாணத்துக்கு நான் வந்து ஒன்பது லட்சம் ரூபாய் தான் செலவு பண்ணேன் பட் அப்போ கரிஷ்மா ஆமா ஆனா அது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா எனக்கு சேலரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிப்டீன் தௌசண்ட் அந்த ரேஞ்ச் தான் இருந்தது தகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது மடங்கு பெரிய லெவல்ல பண்ணிட்டேன் ஸோ அது ஒரேம் பண்ண போறோம் ஒரே டைம் பண்ண போகிறோம் அது வந்து ஒன் டைம் பண்ண போகிறோம் அது வாழ்க்கையில் என்றைக்குமே நமக்கு ஞாபகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ பிளான் பண்ணி பண்ணது பொண்ணு கிடைக்காம சுற்றிட்டு இருந்தாரு சார் நடந்தது இதுதான் ஆச்சரியமான விஷயமே பொண்ணு கிடைக்காம சுத்திட்டு இருந்தாரு அட நமக்குக்கெல்லாம் ஒருத்தன் பொண்ணு குடுத்தானே அப்ப நம்ம கல்யாணத்தை எவ்ளோ கிராண்டா பண்ணனும்ன்ற பேர்ல ஊருக்கு பெருமை சேர்க்க நான் லவுடி ஆயிட்டேன் பேர்ல ஊருக்கு பெருமை சேர்க்கறன்ற பேர்ல ஊர்மேச்ச செய்யணும் அவங்க எல்லாம் என்ன பார்த்தாங்க அவங்க எல்லாம் உன்னை பார்த்து இது பண்ணி என்ன ஆகும் போது அவங்க பார்க்கணும் இவங்க பார்க்கணும் சரிங்க கரிஷ்மா ஆல்பத் செலவு பாதியா குறைச்சிட்டு நீ அனிமுன் குடுப்பீங்க நான் கிரிஷ்மா ஆல்பத் செலவுல பாதி செலவு தான் என் கல்யாணத்தையே முடிச்ச அப்போ யோசிச்சிக்கோங்க அவங்க என்னென்னா திருமணத்தின் பொழுது நிச்சயார்த்தறதுக்கே எனக்கு சந்தோஷமாக அதற்கான காரணம் ஓகே ஒரு லட்ச ரூபா செலவு நிச்சயம் அடுத்தமா பரவாயில்ல பத்து லட்சரூவா வச்சிருக்கார் போல இருக்குது அப்படின்னு எனக்கு சந்தோஷம் பத்து லட்ச ரூபா செலவுச்சி கல்யாணமா ஓகே ஒரு கோடி ரூபா போல போலிருக்கு அப்படி எனக்கு சந்தோஷம் வந்ததுக்கப்புறம் சிம்லாவுக்கு டிக்கெட் போடுங்க நீங்கள் போட மாட்டீங்கன்னு தெரிஞ்சுச்சு ஆகா கிட்ட மொத்தம் இருந்ததே ஒரு லட்சம் தான் மிச்சம் ஒம்பது லட்சம் கடன் வாங்கிருக்காரு என்ன கரெக்டாக நீங்கள் கேஷ் பண்ணிட்டீங்க அவர் இருந்த காசை நிச்சயத்திலே முடிச்சிட்டார் கல்யாணத்துக்கு மொத்தமும் லோன் தான் இப்போ அவருக்கு பதிலே இல்லை இந்த திருமணம் இவ்வளவு விமர்சையா நடந்ததுனால நீங்க மிஸ் பண்ணது நான் கணக்கில் வச்சுக்கிறேன் அணிமூனு அதான் சொல்ல வரீங்க அதுதான் முதல்ல நம்பர் ஒன்னு அது போக எதுவெல்லாம் இந்த பத்தாண்டு காலத்துல இந்த விமர்சையான திருமணத்தால் நான் இழந்துட்டேன் அல்லது அடைய முடியல அல்லது தாமதமாகதுன்னு நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இங்கே இப்போ நாங்கள் சென்னையில் தனியாக இருந்தோம் அப்போ சென்னையில் தனியாக வர ஒரு கப்பலுக்கு என்னென்னா ஆசை இருக்கும் வெளியில் போகணும் வீக்லி ஒன்ஸ் வெளியில் கூட்டிகிட்டு போகணும் இல்லை டின்னர் போகணும் அந்த மாதிரிலாம் ஒரு ஆசை இருந்தது இவர் இஎம்ஐ கட்டுறக்கே கை கிடைக்கும் போது நம்ம இங்கே போய் டின்னர் கேட்குறது ட்ரெஸ்ஸஸ் நிறைய வாங்கிட்டு வெளியில் போகும்போது அவர் கூட போட்டுட்டு போகணும்னு நினச்சேன் இன்னொரு முக்கியமான ஹைலைட் என்னென்னா டூ வீலரில் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது அவர்கிட்ட டூ வீலரே இல்லை எட்டு லட்ச ரூபா செலவு பண்ண ஆள் கிட்டே டூ வீலராக இல்லைன்றது எனக்கு எவ்வளோ ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்கும் கார் ரொம்ப பிடிக்கும் கார் என்னோட ரொம்ப பெரிய ஆசையாக இருந்துச்சு சரி நான் கல்யாணம் இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணும்போது ஜுவல்ஸ்க்காக நான் சேவ் பண்ணி வச்சுருந்ததுனால கார் நான் பேச்சுலர் டைமில் வாங்க முடியல ஸோ ஆஃப்டர் மேரேஜ் ஒரு கார் வாங்கி ஹஸ்பண்ட் கூட காரில் போகணும் ரொம்ப நாள் அப்படி ஒரு ஒரு ஒன் இயராது குழந்தை இல்லாமல் காரில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அது நினச்சேன் அது நடக்கலை அதுக்கப்புறம் ஒரு லாவி லாவிஷா இல்லைனா கூட ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கக்கூடாது மந்த்லி ரெண்ட் பே பண்ற கஷ்டப்படுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை லக்ஸுரி வேண்டாம் ஒரு லக்ஸுரி தேவை ஒரு லைஃப் வேணும்னு ஆசைப்பட்டேன் ஏசி வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபேன் இருந்து மாதிரி கலந்து குடிசு கூட இல்லாம ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும்னு நினைச்சேன் அதுலேயுமே இவருக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒன் ஆர் டூ இயர்ஸ் ரொம்ப நாங்க ஸ்ட்ரகிள் பண்ணோம் அந்த அந்த ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு ஆமா ரெண்டு வருஷம் இவர் கூட நான் எப்படி ஐடியலாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படணும் அதுக்கு டெட் ஆப்போசிட் தான் இருந்தது எல்லாமே நம்ம என்னெல்லாம் எதிர்பார்த்தோமோ எதுவுமே இல்லை ஸோ ரொம்ப சிம்பிளான லைஃப் ரொம்ப கஷ்டப்படுற லைஃபாக இருந்தது அப்படி நான் எதிர்பார்க்கலாம் சார் எதிர்பார்க்காம கல்யாணத்தை கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும்னு நினச்சிட்டேன் அதனால கொஞ்சம் ஆச்சரியம் என்ன நல்லா இருக்கும் சார் அதெல்லாம் பண்ணிட்டோம் அந்த சைடு போய் உட்காரணும்னு நினச்சார் பார்த்தீங்களா இவ்வளோ பண்ணிட்டோம் அந்த சைடு தான் போய் உட்கார் அட்லீஸ்ட் நான் பண்ணிட்டேன் நீயாவது இனிமேல் அப்படி பண்ணாதான்ற சைடு வந்து உட்காந்துருந்தாரு என்னென்னா அவர் கல்யாணத்தை பற்றி நிறைய கனவு இருந்துச்சு அது முக்கியமான காரணம் நீங்கள் சொல்கிற மாதிரி ரவுடி ஆகிறது தான் முக்கிய நோக்கம் அதனால வந்து அது வந்து ரொம்ப தாமதமாக பொண்ணு கிடச்சிருக்கு அது ஊர் அறிய பிரமாதமாக தம்மட்டை மடித்து பண்ணிடுவோங்கிறது உங்களுக்கு வேறு என்ன இருந்துச்சு அது வந்து முதல் ஒன்றரை ஆண்டு காலம் இரண்டு ஆண்டு காலம் கல்யாணத்தை பண்ணி புதுமண தம்பதியாக இருக்கும்போது உங்களுக்குள்ளே இருந்த கனவு எதையும் வந்து அவரால் நிறைவேற்றி தர முடியலைங்கிற ஆதங்கம் இருக்குது ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ சிறந்த தம்பதியினா ஒம்பது ஆண்டு காலம் கழித்து அதை இவ்வளவு சிரித்த முகத்தோடு நீங்கள் வந்து கணவனை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறது தான் அதை விட சிரித்த முகத்தோடு அவர் கேட்டுட்டு பரவாயில்லைங்க சரி பண்ணிக்கலாங்க இதில் என்னங்க இருக்குது இன்னும் காலம் ரொம்ப இருக்குல்ல அப்படின்னு நினைச்சு இப்போ அவருடைய திட்டம் என்ன இருக்குன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே எப்படியாவது பிள்ளையில கொண்டு வந்து அம்மா கிட்ட விட்டுட்டு பொன்னாட்டியை கூப்பிட்டு அணிமுன் போகிறது மட்டுந்தான் அவருடைய திட்டமாக இருக்கும் இப்போ ஆடம்பரமாக திருமணம் பண்ணேன்

இந்தியாவில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட டென் மில்லியன் மேரேஜ் நடக்குது அதில் இருபது பர்சன்டேஜ் வந்து லோன் வாங்கி தான் மேரேஜ் பண்ணுறாங்க ஸோ லோன் அத்தியாவசியத்துக்கு வாங்கலாம் அனாவசியத்துக்கு வாங்கக்கூடாது ஆடம்பரத்துக்கு வாங்கக்கூடாது இவர்கள் ஆடம்பரமாக திருமண நடத்துவதில் இதுவெல்லாம் அனாவசியம் நான் நினைக்கிறேன் அப்படியே சொல்லுவீங்க எல்லா விஷயத்துலையுமே ஆடம்பரம் வந்து வீணாக தான் போகுது அவர் சொல்கிறாரு வளர்ச்சி தான் நீங்கள் அதிகமாக செலவு பண்ணால் வளர்ச்சின்றாங்க எது சார் வளர்ச்சி நீங்கள் சேர்த்து வைக்கிறது தான் சார் உங்கள் பிள்ளைங்களோட வளர்ச்சி எதிர்காலத்தோட வளர்ச்சி சார் நல்ல கேள்வி அருமையான பதிவு உங்களது நான் சொல்கிறது வந்து அனைத்தையுமே நீங்கள் வந்து வளர்ச்சிக்காக நான் வந்து முப்பது வருஷம் கழித்து நான் டெபாசிட் பணத்தை சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன் எல்லாருமே டெபாசிட் பண்ணிட்டா இந்த நாட்டில் எப்படி சார் யார் சார் வாங்கி செலவு பண்ணுறது யார் ஒரு வளர்ச்சி அப்படின்றது இன்றைக்கி ஒரு ஆடம்பரமாக நாங்கள் திருமணம் பண்ணுறோம் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படின்னா அவங்களோட ஆம்பிஷன் வந்து நேற்றுக்கு இன்றைக்கி முடிவு அல்ல பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அவங்களுடைய கனவு அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க அன்னைக்கு வந்து எளிமையாக இருந்திருப்பாங்க ஒரு மாமச்சன விசேஷங்களுக்கு போயிருப்பாங்க அவமானப்பட்டிருப்பாங்க அந்த வெறியில ஓடுவாங்க ஓடி பையனை படிக்க வச்சு ஆளாக்கி அந்த திருமணத்தை நடத்தி காட்டணும்னு நிப்பாங்க சமூகத்துல அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஆடம்பரமா திருமணம் பண்ணா நீங்க நல்லா பண்ற விஷயத்த ஆடம்பரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நீ எப்படி வேணாலும் பதிவு வச்சுக்கிறீங்க யார் சொல்லுவ அவர் முதல்ல அவர் கிளியரா இருக்கார் அவர் என்ன யாரையுமே நான் அவருக்கு வந்து கடன் வாங்கி பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேங்கிறாரு கண்டிப்பா இப்போ கரிஷ்மா கேட்டீங்கன்னா வேணாம் பாரு வேண்டாம் ஆல்பம் பண்ணாதீங்க கனிமுடி கூட்டு போறதான் முக்கியம் ஆனா உன்கிட்ட இருந்துச்சுன்னா ஆல்பம் பண்ணுங்க அவசியம் அஞ்சு லட்சம் கூட பண்ணுங்க

அப்போ வந்து என்ன கண்ணோட்டமே மாறணும் இருந்தா செய்யறோம் இருந்தா செலவு பண்றோம் இவ்வளவு நாள் ஐ மீன் எளிமையா நடத்துற கல்யாணத்துல வந்து சொந்த பந்தங்கள் ஒன்னு கூடுவாங்க இங்க வந்து இவங்களே ஆல் செட் பண்ணி அவங்க மட்டும் தான் கூடிக்கறாங்க சொந்த பந்தங்கள் கூடிக்கிறது கிடையாது அதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு என்னன்னா இல்ல இல்ல அங்க 1000 பேரை கூப்பிடுற முடிவு பண்ணியாச்சு அதனால சொந்தம் சொந்தத்துக்கு சொந்தம் சொந்தத்துக்கு சொந்தம் ஒன்னு விட்ட சொந்தம் ரெண்டு விட்ட சொந்தம் எல்லாரையும் கூப்பிடுவாங்க அவங்க ஆனா நீங்க 50 பேரை தான் கூப்பிட்டு நடத்த நினைச்சீங்க பலர்களை சித்தப்பா வீட்டு போயிருவாரு ஏன்னா நம்ம 50 தான் கணக்கு

இவங்க எல்லாரும் ஒன்று கூட மாட்டாங்க அப்போ இங்கே சொந்தங்கிறத விரிசல் விரிசல் உண்டாது அதாவது அவங்க வீட்டுக்குள்ள அவங்க சொந்தத்துக்குள்ள கலந்துக்கிறதே நின்று போயிடுது எப்படி வந்து பணம் ஆடம்பரமாக வைக்கிற பூரா வாழ்க்கையில் வீணா போயிடுவாங்கறது ஒரு கருத்தோ அதே போல பணம் நிறைய இருந்தா அங்கே அன்பு இருக்காதுங்கிறது ஒரு கருத்து அதுக்கு உலகத்துல ஏன் ப்ரூவ் இருக்காமா

சார்ந்து இருக்க அந்த பணத்தை செலவழித்து நல்லா வச்சுக்கணுங்கறதான் பணத்தின் நோக்கம் ஓ எங்க அப்பா வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தார் சார் திடீர்னு வந்து டவுன் ஆகிட்டாரு எங்க அப்பா வந்து தலைப்புல ஃபர்ஸ்ட் பையன் ஆனால் எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா நிகழ்ச்சிக்கும் எங்க அப்பாவை தலைமை பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தாங்க வியாபாரம் பண்ற வரைக்கும் ஒரு இதுல நஷ்டமாயிட்டாரு அவர் ஒதுங்கிட்டாரு அப்படின்னதும் வீட்டில் நடக்கிற எந்த விசேஷத்துக்கும் அவர் கூப்பிடுறது கூட கிடையாது ஓகே ஸோ திரும்பி எங்களுடைய தலைமுறை போது அப்போ வந்து அட்லீஸ்ட் வந்து என்ன என்ன தெரியணும் அப்படின்னா அவங்க வந்து அப்படியே அழைப்ப போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரியக்கூடாது அந்த அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கல்யாணத்தை நான் பண்ண இல்லைங்களா அதுக்கப்புறம் எனக்கு பொண்ணு கிடைக்கும் அவங்களே சொன்னாங்க இல்லீங்களா எனக்கு பொண்ணு கிடைக்காம இருந்தது வருஷமா பொண்ணு பொண்ணே கிடைக்கல எங்க உண்மைதான் உண்மைதான் இருபத்தாறு வயசுல கல்யாணம் ஆச்சு பட் இருபத்தி மூணு ஆரம்பிச்சேன் ஏன்னா குடும்பத்துல இருக்கிறவனே சொல்றான் அவனுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்காத அவங்க குடும்பமே உருப்பிடாது அந்த மாதிரியான தகவல் எல்லாம் டேய் நீங்க வந்து சொல்ற மாதிரி குடும்பமே உருப்பிடாம போலடா நான் நல்லா இருக்கேன்டான்னு நான் வேற எதுல காமிப்பேன் சரி எதுல காமிப்பேன் சரி இருங்க 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 காமிச்சாரு ஒரே நல்லா காமிச்சாரு நல்லா இருக்கேன்றது என்ன ஒரு அளவுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக இல்லைனா அட்லீஸ்ட் நம்மளால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா இருக்கணும் ஒரு நாளில் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டி பெருமை காட்டி அதுக்கப்புறம் நடந்த நம் கல்யாணத்தை கிராண்டாக பண்ணுறது நல்லா இருக்கிறேன்றதை காட்டுறதா கல்யாணத்துக்கு அப்புறம் கிராண்டாக வாழ்கிறதுங்கிறது நல்லா கருத்து கிராண்டா வாழலாம் சார் இன்னைக்கு வந்து அந்த அந்த கிராண்டா நான் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கா இப்போ நான் பிக்சர்லாம் எடுக்கல சார் நான் நல்லா தான் சார் இருக்கேன் என்னுடைய என்ன ஆடம்பரமா என்னால் கார் வாங்க முடியல நான் கார் நாளைக்கே வாங்கிடுவேன் சார் என்னால் நான் ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் இன்னொரு கார் கேட்கலாம் அதான் சொல்றேன் இன்னொரு கல்யாணத்தை என்னால் நடத்த முடியாது அன்னைக்கு இருந்த என்ன ஸ்டேட்டஸை வந்து அடுத்த லெவலுக்கு என்னால் கொண்டு வர முடியாது ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு மூணு வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க என் தம்பிக்கு அப்படியே வருஷம் கட்டிட்டு வந்தானுங்க அங்க இருக்கிறதுலையே சில உறவுக்காரங்களும் எங்களுக்கு தெரியவே தெரியாது நான் பார்த்ததுல ஆமா ஏன் என்னுடைய உறவுகாரங்க நான் பார்த்ததே கிடையாது அத்தக்கார கால் பண்றான் எங்க அம்மா சொல்லுது அந்த அத்தை பொண்ணு உனக்கு உங்க தம்பிக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்கன்னு ஆனா அவன் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டான் அவன் அதெல்லாம் எனக்கு தேவை இல்லை நான் வேற பண்ணிக்கிறேன்னு பண்ணிட்டான் அவரே வந்து தெளிவா முடிவு பண்ணிட்டாரு சார் அவர் தெளிவா பண்ணிட்டாரு அவரே இத்தனைக்கு இவரை விட பல மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறவர் அவர் ஐடி இருக்கிறார் இவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவர் என்ன பண்ணாரு லவ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி தான் பண்ணோம் இத்தனைக்கும் அவர் நினைச்சிருந்தா அதே மாதிரி இவர் பண்ண மாதிரி நான் உன்னை விட என்னடா நான் பெருசா பண்றேன் வர்றான்னு பண்ணிருக்கலாம்ல அவர் தெளிவா யோசிச்சார் என்ன பண்ணாரு சிம்பிளா பண்ணிக்கலாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணம் ஒரு கோவில வச்சு தாலி கட்டினாங்க பக்கத்துல ஒரு சின்ன ஹால்ல முடிச்சிட்டாங்க ரிセプション மாதிரி அப்படியே முடிச்சு ரிセプション கூடக் கடையாது கல்யாணம் முடிஞ்சு அப்படியே சாப்பாடு போட்டு அம்ச்சிட்டாங்க இன்னைக்கு அவரு நான் நான் இன்னைக்கு அவரு ரெண்டு வீடு வாங்கிட்டாரு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கேரளால ஒரு வீடு வாங்கினாரு மூணு வருஷம் கேப் குள்ள ஒரு கார் வாங்கினாரு இன்னைக்கு இங்க ஒரு 플랫 வாங்கிட்டார்

வரைக்கும் ரெண்டு வருஷத்துலயும் அஞ்சு வருஷத்துலயும் ஆயிரம் இப்போ இது கஷ்டம் இல்ல இப்ப அவங்க சொல்லுமா கஷ்டம்லாம் சொல்லல அவங்க சிட்டிலேயே முதல்ல சொல்லுவாங்க முத ஒரு வருஷம் நான் என்னுடைய ஆசைகள் கனவுகள் அந்த இப்போ கஷ்டப்படையும் மேல் கம்ப்ளைண்ட் வைக்கலவங்க என்னன்னா இதை விட சிறப்பா இருந்திருக்கலாமே நான் இருந்துச்சு நான் சொல்லவே இல்லை நான் கஷ்டம் எல்லாம் படல எது இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் நான் ஒரு லைஃப்ல வந்துட்டேன் அந்த லைஃப்ல நல்லது இருந்தாலும் கெட்டது இருந்தாலும் அதை நான் அனுபவிச்சுக்கிறேன் அது எனக்கு ஹாப்பி தான் எனக்கு எந்த பிரச்சனை நமக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது அந்த எட்டு லட்சம் ரூபாய் இல்ல அந்த ஒன்பது லட்சம் ரூபான்றது இருக்குல்ல நமக்கு ஒரு வாய்ப்பு அது அதை வந்து நம்ம ஒரு நாள் தூக்கி போட்டோம் அதுக்கப்புறம் இன்னும் பெட்டரா இருந்திருக்க வேண்டிய லைஃப் இன்னும் நல்லா இருந்திருக்க வேண்டிய லைஃபை நம்ம அந்த ஒரு நாள் கூத்த ஆடம்பரத்தினால இழந்துட்டோம் அது உண்மைதான் அதை இழந்துட்டோன்னு கூட நம்ம வந்து நான் ஏற்றுக்கிறேன் சார் ஆனால் ஒரு விஷயத்த பாருங்கள் எங்கள் அப்பா அம்மாவை சபையில் மதிக்காமல் இருந்த இடத்துல எங்கள் அப்பா அம்மா இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி இல்லைங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டோம் சார் அதுதான் சார் எனக்கு பெருமையை தவிர நான் வந்து ஒரு இதில் இருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு பெருமை இல்லை சார் இவர் கல்யாணத்தை நடத்தினார்ல அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வச்சு அங்கே போகிறாங்கல்ல அந்த இடத்துக்கு போயாகணுமா நம்ம ஓகே ஐயா அதாவது நம்ம வந்து அந்த வாலிப வயசுல இருக்கும்போது ஒருத்தன் ஒரு மாமனோ மச்சானோ எவனோ ஒருத்தன் உனக்கெல்லாம் கல்யாணமே ஆகாதுடா நீ எல்லாம் வந்து உருப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த வழியை வந்து இப்போ நிகர்த்தனம் சார் அவனுக்கு தான் தெரியும் அவனுக்கு தான் தெரியுமே தவிர தேர்ட் பர்சன் மூணாவது ஆளுக்கு வந்து இவன் இப்படி இப்போ இல்லையான்றதெல்லாம் தெரியாது சார் ஸோ அதை நான் அதை அதை வந்து ஃபீல் பண்ணவங்களுக்கு தான் வந்து அந்த வழி தெரியும் சார் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருக்குனா அவங்க பேசிக்கிட்டது பொழுது மொத்தமும் அவர் பண்ண கல்யாணம் நாம் பண்ண கல்யாணம் அவர் பண்ண கல்யாணம் நாம் பண்ண கல்யாணம் சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வாழ்க்கையில் துன்பம்னு வரும்போது நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு நம்மளாயிருந்தது அப்போ அந்த கணவனுடைய எல்லா துன்பத்திலும் உடன் இருப்பதுன்னு நினைப்பதற்கு இல்லை அதுதான் அடிப்படையான குணம் அதுதான் மகிழ்ச்சி அதுதான் மீண்டும் எல்லாத்தையும் குணம் சேர்க்க போகுது ஏன்னா அவங்க நம்மன்னு சொன்னது முதல் முதல்ல அப்போ தான் திருமணங்களை ஆடம்பரமாக நடத்துவது என்று ஒரு சாராரும் அவசியமல்ல எளிமையாக நடத்தினாலே போதும் என்று மறுசாரவர் பேசிக்கொண்டார்கள் நம்முடைய இணைந்து கொள்ள இரண்டு சிறப்பு ஒரு வந்திருக்கிறார்கள் முதலாம் அவர் தமிழகத்தில் நடக்கும் அத்தனை பிரம்மாண்ட திருமணங்களுக்கும் பின்னணியில் இருக்கும் பந்தல் சிவா என்று அழைக்கப்படும் சிவா அவர்கள் சரி சிவாவோடு இந்த அரங்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் உலகத்தில் எந்த வகையிலெல்லாம் பணம் சேமிக்கலாம் என்ற எல்லோருக்கும் எப்பொழுதும் யோசனை சொல்லிக் கொண்டிருக்கும் சோமவல்லியப்பன் அவர்கள் இந்த திருமணங்கள் மிக விமர்சையாக நிறைய செலவு பண்ணி நடப்பதனால் என்னவெல்லாம் நல்லது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க திருமணம்னால் வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று தான் கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் சொல்லுவாங்க ஒரு திருமணம் எதுக்குன்னா என் மகன் திருமணத்தை என்னால் என்னால் அடைய முடியாத அந்த நகையை என்னால் வாங்க முடியாத அந்த காரை என்னால் இப்போ என்னால் வசிக்க அந்த மாளிகையை என் மகள் பெற வேண்டும் என் மகன் பெற வேண்டும் நினைக்கிறேன் என்னால் எதுவும் பண்ண முடியலை நான் ஒரு ஏறு சின்ன விவசாயி பையனாக இருந்தேன் இன்றைக்கி நாற்பத்தஞ்சு வருஷம் ஒரு ஃபீல்டில் இருக்கேன் இன்றைக்கி இண்டஸ்ட்ரீஸ்லேயே இருந்து இந்தியாவில் சொல்லியிருக்காங்க பொருளாதாரத்தை மிகப்பெரிய அதில் சதவீதத்தை வந்து இப்போ வந்து வெட்டிக்கு தான் நிர்ணயம் பண்ணுது ஆக நான் உங்களை வந்து சிம்பிளாக பண்ணுறத உங்களை வந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்ல வரல மனம் இருந்தால் மார்க் உண்டு நீங்கள் எல்லோரும் இந்த இடத்துக்கு வரணும் இது வந்து வந்ததுலேருந்து இவர்கள் வந்து இப்போ சிவா அவன் பேசினார்ல தான் இவங்க மொத்த பேர் எதிரொலிச்சுட்டு இருந்தாங்க ஏன்னா இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க இருவகையான திருமணங்களில் ஒரு நிதிய ஆலோசகராக குறிப்பாக நிதி ஆலோசனை சொல்கிறாங்க வந்து சேமிப்பு ஆலோசகர் நீங்கள் எல்லோருக்கும் அதை சொல்லிகிட்டே இருக்கவர் அப்படி இருக்கும்போது மாதிரி இப்போ வந்து இவர்களுக்கு என்ன சொல்லுவீங்க இப்போ நிறைய பேர் கல்யாணத்தை பற்றி பிரமாதமாக நான் சொல்கிறோம் இப்போ நானே என் கல்யாணத்தை யோசிச்சு பார்த்தேன் என்னுடைய கல்யாணம் என்பது என்னுடைய மொத்த வாழ்க்கையிலேயே என்னுடைய சாதனைகளில் என்னுடைய பெருமிதங்களில் அந்த கல்யாண சம்பவம் என்பது சின்ன சம்பவம் நான் என் கல்யாணத்தை வைத்தா நான் அறியப்படுறேன் கல்யாணம் என்பது நடக்காத வரை அது முக்கியமான சம்பவம் நடந்த பிறகு அது சம்பவமானே தெரியாது நடந்ததுக்கு அப்புறம் தான் சம்பவம் அந்த சம்பவம் நடந்துருச்சு சில பேருக்கு சரி அப்போ அப்படி ஒரு வாழ்க்கையில் சாதாரணமாக கடந்து போக வேண்டிய ஒரு விஷயத்துக்காக வாழ்நாளெல்லாம் சம்பாதிப்பேன் கடனை வாங்குவேன் ஊரை கூட்டுவேன் அதை நான் உலகத்துக்கெல்லாம் காமிப்பேன் என்று தீபாவளி பசாதிச்சு வெடித்து முடித்த பிறகு தெருவில் கிடக்கிற பேப்பர் மாதிரி குப்பை மாதிரி கல்யாண மண்டபம் ஏழு நாள் கல்யாணம் மூணு நாள் கல்யாணம் ஆகி ஒன்றரை நாள் கல்யாணமாகி அரை நாள் கல்யாணம் ஆகிடுச்சு ஆனால் எல்லா செலவு அரை நாளில் பண்ண ஆமாம் அப்போது நீங்கள் வந்து ஒரு கல்யாணம் என்பதை ஒரு உறவுகளுக்காக ஒரு சந்தோஷத்துக்காக கூடி பேசுவதற்காக நீங்கள் வர்றவங்கலாம் ஃபோட்டோ எடுத்திருந்தால் உறவோடு எப்படி பேசிகிட்டு இருப்ப நீ போய் பாப்கார்ன் தின்னு இருந்தால் யாரோட பேசிக்கிட்டு இருப்ப நீ சந்திக்க வருகிறாயா சந்தோஷப்பட வருகிறாயா அந்த ஒரு விதத்தில் அது போகுது இல்லாதவர்களுக்கு ஒரு சிரமமாக இருக்கிறது அந்த பணத்தை நீங்கள் வந்து முதலெல்லாம் வந்து சீதனம் தப்பு தான் தௌரி தப்பு தான் ஆனால் வசதியாக இருக்கிறவர்கள் பெண்ணுக்கு ஸ்ரீதனமாக கொடுத்தார்கள் அது ஒரு ஆரம்ப முதலாக இருக்கும் நீ நொடிஞ்சு போனால் நீ அதை வச்சு நீ பிழைக்கலாம் உன்னுடைய மனைவிக்கு ஒரு மதிப்பு வருது அவள் பணம் கொண்டு வந்திருக்கா அதனால தான் மதிக்கணுங்கிறது இல்லை அவ்வளோ வேறு விதம் மதிக்கலாம் ஆனால் சமுதாயம் அப்படி இருந்திருக்கு ஆக ஒரு காற்றில் கரைந்து போகிற ஒரு விஷயத்திற்கு நீங்கள் ஃபோட்டோ ஷூட் என்று வைத்துக்கொண்டு பல விஷயங்களை செய்து கொண்டு ஏன் இல்லாதவர்களுக்கு சிரமம் கொடுக்குற மாதிரி இருக்கிறவர்கள் செய்கிறீர்கள் இல்லாதவர்கள் பாவம் நீங்கள் ஏன் நீங்கள் வந்து இந்த உறுதியாக வேணான்னு சொல்லி நிற்காமல் ஏன் பாவம் மாட்டிக்கிறீங்க என்பதை என்னுடைய கருத்து உங்கள் வீட்டில் உங்களுடைய திருமணத்தில் உங்களுடைய உறவின் பங்களிப்பு என்ன இன்னைக்கு பிரம்மாண்ட மத்தினுடைய நடத்துங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை செலவழிங்க எல்லாம் நடத்துங்க ஆனால் உறவின் பங்களிப்பு அதைத்தான் அவர்கள் சொல்ல வராமல் திரும்ப திரும்ப அன்பு இல்லை அன்பு இல்லைண்டே இருந்தாங்க நான் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆளை வச்சுக்குவேன் அவர் யானை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டுவார் சரி எங்கள் அத்தை யார் கொண்டு வந்து நிப்பாட்டுவா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அளவுக்கு தெரியுமா என்ன எங்கள் யாருன்னு அவள் கடைசியில் கவனிக்கப்படாமல் ஓரத்தில் இருந்துக்கிட்டு இருப்பாள் அப்போ என் அத்தையை கூப்பிட்டு வா நீ தான் சமையலுக்கு பொறுப்பு இதெல்லாம் வாங்க வேண்டியது உன் பொறுப்பு நீ போய் வாங்க அப்படின்னா அவள் என்ன நினைப்பானா என் அண்ணன் மகனுக்கு கல்யாணம் நான் தான் கடைக்கு போகிறேன் நான் தான் எல்லாம் வாங்குகிறேன் அதில் சிறந்த பொருளை வாங்கிடணும் எங்கள் அண்ணன் சம்பாரிச்சிருக்காரு பணத்தை செலவழிக்க விரும்புகிறாரு நல்லா செலவழிக்கிறான் அப்படின்னு மிக கவனத்தோட என்ன செய்வான்னா சீரக சம்பா எங்கே வந்து எழுபது ரூபாய்க்கு விற்கிதோ அங்கே வாங்காமல் போய் எங்க அறுபத்தெட்டு ரூபாய்க்கு விற்கிதோ அங்கே போய் வாங்குவாள் ஏன்னா அது எங்கள் அண்ணன் சம்பாதிச்சது சிரமப்பட்டது அப்படின்னு அந்த கல்யாணத்தில் வந்து அவள் ஃபோட்டோவில் விழுவே வேண்டாம் ஆனால் அதில் பங்களிப்பு இருக்கும் இல்லையா அந்த பங்களிப்பை தான் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஏன் அந்த உறவுகள் வேணும் 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 அவங்க சொல்லியிருக்காங்க நான் இங்கே உறவெல்லாம் இருக்கா இருக்குது இவ்வூரில் எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கியிருக்கோம் அதிலெல்லாம் ஒன்று மாற்றுக்கிறதே கிடையாது வல்ல அவ்வளோ பேருக்கு நம்ம தான் வாங்கி கொடுத்தோம் எல்லாம் வந்து கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனால் அவங்க கல்யாணத்தில் அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்க அவங்க எத்தனை பேரை வரவேற்றாங்க எத்தனை பேர் உட்கார வச்சாங்க எத்தனை பேருக்கு பந்தி பரிமாறுறாங்க கூட கேட்குற ஆள் இருக்கா உஃபேயில் வச்சிடலாம் நூறு இரநூத்தி முப்பத்தி நாலு ஐட்டம் வைக்கல ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கே இன்னொன்று வச்சுக்கிறீங்களா அப்படின்னு யார் கேட்பான்னா பாமா வரிசையில் நின்று வந்து நின்று இலையை பார்த்தா தான் கேட்பார் என்ன சிவானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மைசூர் பாவை இன்னொன்று வச்சுக்கோங்க அப்படின்னு அப்போ சிவா மணம் எப்போ நிறையன்னா அந்த கல்யாணத்தில் அந்த மாமா யாருப்பா அவர் இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டே இருந்தார் நான் கரெக்டாக மைசூர் பாவை சாப்பிட்டேன்னு பின்னாடி வந்து இன்னொரு மைசூர்பா வைக்கான்னு கேட்டார் அப்படின்னு அந்த திருமணங்கள் என்பது எதற்காக அப்படின்னா இந்த உறவுகள் எல்லாம் சேர்ந்து நடத்துவது தான் அதனால தான் ரெண்டு பேருமே ரொம்ப கவனமாக சொல்கிறாங்க நல்லா பணம் வச்சு தான் செலவழிங்க ஒரு பிரச்சனையும் இல்லை கடன் வாங்கி அதை தொழிலாக கொண்டவர் அதான் சொல்கிறார் கடந்து கல்யாணத்துக்கு இருக்கிறாரு நமக்கு முத முதல்ல பார்த்த விளம்பரம் வந்து நமக்கு வந்து நம்மளுக்குள்ள சாத்தான உள்ளே இறக்கின விளம்பரம் தெரியுமா ஒனிடா டிவி விளம்பரம் ஒன்று வந்துச்சு ஓனர் ஸ்ப்ரைடு நெய்பர்ஸ் என்வி அப்படின்னு சொந்தக்காரரின் பெருமை அண்டை வீட்டாரின் பொறாமை அப்படின்னு ஒரு சாத்தான் நிற்கும் நீ வாங்கிறத ஒரு டிவியை நீ வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரையும் புறாமல் போடுவான் நீ வாங்கு டிவி நல்லா தெரியும் சொல்லு நீ வாங்கு நல்லா சவுண்ட் இருக்குன்னு சொல்லு இல்லையா நீ வாங்கு பக்கத்து வீட்டுக்காரையும் புறாமல் முத முதல்ல இந்திய சந்தையில் விற்ற பொருள் அதுதான் முத முதல்ல அதுதான் இன்னைக்கு மொத்த சந்தை ஆகி நிற்கிது என்னென்னா இந்த பொருள் உனக்கு வேணுமாங்கிறது முக்கியம் இல்லை இதை வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரையும் புறாமப்படுவான் அதனால் வாங்கிடு இந்த நீ பிரமாதமாக நடத்தணுமா உனக்கு வலு இருக்கா முக்கியம் இல்லை ஊர் வியந்திரணும் வாங்கிடு அதை செஞ்சிரு எல்லாமும் சொந்தக்காரரின் பெருமை அண்டை வீட்டாரின் பொறாமையில் வந்து நிற்கிது வியாபாரமாகி ஆனால் என்ன ஆகும்னா அண்டை வீட்டுக்காரர் மகிழ்வார் சொந்த வீட்டுக்காரர் டியூ கட்ட முடியாமல் நின்றுவார் இன்னைக்கு நிறுவனமயமாக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் என்ன சொல்லுதுன்னா பக்கத்து வீட்டுக்காரர் பொறாமையை சம்பாதிச்சிருக்குது சம்பாதிக்க வேண்டியதில்லை பக்கத்து வீட்டுக்காரன அன்பை சம்பாதிக்கிறதான் நோக்கம் அண்ணே வாங்க கல்யாணம் வச்சுருக்கேன் நீங்கள் தான் வாழை மரம் கட்டணும்னு சொன்னீங்கன்னா அதை விட மகிழ்கிற ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் வேறு யாருமே இருக்க மாட்டான் அப்போ இங்கே சுற்றி இருக்க சுற்றத்தாருடைய அன்பை பெறுவதுதான் நோக்கம் அது வச்சுருந்தாலும் பணம் வச்சுருந்தாலும் அதன் மூலமாக நம்ம சுற்றி இருக்கவங்க என்ன தான் ரொம்ப முக்கியம் நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றியவர்கள் மட்டுமல்லாது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ட்ரெய்மி பாப்பட் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் பரிசாக வழங்கப்பட்டது மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் வேறு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்